ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சவுதி தமிழன் ஹசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜித்தா டு ரியாத், அதாவது 950 கிலோமீட்டர்ஸ். அந்த 10 மணி நேர ட்ராவலில் அப்படி என்னென்ன இயற்கை வளங்களை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோன்றது நான் அந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். சவுதி அரேபியானாலே எல்லாருக்கும் பாலைவனம் தான் ஞாபகத்துக்கும். ஆனால் அந்த பாலைவனத்துலேயும் எவ்வளோ அழகு இருக்குன்றதை அன்கவர் பண்ணுறது தான் நம்ம வேலை. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஜித்தா டு ரியாத் 947 கிலோமீட்டர்ஸ் வருது. டைமிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 10 ஹவர்ஸ் ஆகும். இது கிட்டத்தட்ட சென்னை டு மும்பை டிஸ்டன்ஸுங்க. இப்போ வந்து ஹஜ் டைம்ன்றதுனால எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே டைவெர்ட் பண்ணி இங்கே டைவெர்ட் பண்ணி விட்டு எல்லா செக் பாயிண்ட்ஸ்லையும் எங்களுக்கு தாயிஃப் கிராஸ் பண்ணுறதுக்கு வழக்கமாக 1 ஹவர் எடுக்கணும். பட் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக மக்காவையும் தாயிஃபையும் கிராஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு பிடிச்சி ரியாதுக்கு அடித்து போய்கிட்டு இருக்கோம். 140 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில். போகிற வழியில் நானும் கேமராவை ரெடியாக வச்சுக்கிட்டு ஏதாவது மாட்டுமா மாட்டாதான்னு அவளோட பார்த்துக்கிட்டு கரெக்டாக எனக்குன்னு பார்த்து ஒரு அழகான ஒரு சீனரி ஒன்று மாறிச்சு. இந்த ஒரு வறண்ட பூமியில் நீங்கள் 3 கலரான ஒட்டகங்களை பார்க்கலாம். பிளாக்கு, அதுபோக ப்ரௌனு, ஒயிட் கலர். எனக்கு ஃப்ரேமும் அருமையாக இருந்தது. பேக்ரவுண்டில் அழகாக அந்த ஒட்டகத்தோட முதுகில் இருக்கிற மாதிரியே வந்து மவுண்டன்ஸ், அதாவது மலைகள். அதுபோக ரொம்ப வெயிலும் அடிக்காமல் அங்கங்கே கொஞ்சம் பச்சை புல்லுகளோட ரொம்பவே அழகாக இருந்தது சீனரி. ஸோ நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு ரெகுலர் ஒயிட் கேமல். இதுகளெல்லாம் பார்த்தா யாரும் வளர்க்குற மாதிரி தெரில. இது வந்து காட்டு ஓட்டகமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கும் பாட்டுக்கு ஃப்ரீயாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அண்ட் சாரி, அந்த 400mm லென்ஸை ட்ரைபாடில் மாட்டாமல் கையில் வச்சு வீடியோ பிடிச்சதுனால வீடியோ கொஞ்சம் ரொம்பவே ஷேக் ஆகிருக்கு. இங்கே வந்ததுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ ஒன்று மாட்டிருக்கு. இந்த ஃபோட்டோவில் எனக்கு பிடிச்சது என்னடான்னா, அந்த ஒட்டகத்தோட முது மாதிரியே பேக்ரவுண்டில் அந்த ஒத்த மலை இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ண உடனே ஒரு மைல்டான சாண்ட்ஸ்ட்ராம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து சாண்ட்ஸ்ட்ராம்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சிவியர் இல்லை. பட் ஸ்டில் நீங்களே பாருங்களேன், சுழல் வந்து எவ்வளோ ஃபியர்ஸாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ரோட்டில் இறங்கி நின்னீங்கன்னா உங்கள் கண்ணில் மண்ணை தூக்கி போடுற அளவுக்கு அடிக்குது. அப்புறம் இந்த ஒரு மலையை பாருங்களேன், ஏதோ கேக்கை வந்து மேலே கரெக்டாக லெவலாக வெட்டின மாதிரியே இருக்குது பாருங்க. மேலே அவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள மரங்கள், அப்புறம் இந்த மண்ணோட கலரு, அந்த மரங்களோட இலைகளோட கலர்லாம் வந்து இந்த சீனுக்கு கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சவுதி அரேபியாவோட ஒன் ஆஃப் த இரிகேஷன் சிஸ்டம்ஸ். இந்த சிஸ்டம் பேர் சென்டர் பைவோட் இரிகேஷன் சிஸ்டம். சவுதி அரேபியாவில் 95% ஆஃப் த லேண்ட் வந்து உங்களுக்கு காஞ்சி போன டெசர்ட், அதாவது சாண்டியூன்ஸ். அதுவும் இல்லாமல் மழையும் ரொம்ப கம்மி. இங்கே வருஷத்துக்கு வெறும் 150 மில்லிமீட்டர் கீழே தான் கிடைக்கும் இங்கே. ஸோ இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தடி தண்ணி இருக்குல்ல, அதாவது ஃபாசிலைஸ்டு வாட்டரும்பாங்க. லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தடியில் ஸ்டோர் ஆகிருக்க ஒரு தண்ணி சோர்ஸ் தான் அது. அதான் இவங்க பம்ப் அவுட் பண்ணி இந்த சர்க்குலர் ஷேப்பில் இவங்க வந்து இந்த செடிகளுக்கு பாய்ச்சிறாங்க. ஒரு 15 இயர்ஸ் பேக் உள்ள ரிப்போர்ட் படி சவுதி அரேபியா வந்து இந்த இரிகேஷன் சிஸ்டம்னால நிலத்துக்கு அடியில் இருக்க இந்த ஃபாசிலைஸ் வாட்டரை வந்து ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் சவுதி அரேபியாவுக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா கடந்த 60 வருஷத்தில் அக்ரிகல்ச்சருக்கு செட்டே ஆகாத ஒரு சாயிலில் 25,000 கிலோமீட்டர் ஸ்கொயரான ஏரியாவை வந்து இவங்க அக்ரிகல்ச்சரல் லேண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாபெரும் வெற்றிக்கான கிரெடிட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டை போக நெப்ராஸ்கான்ற நாட்டை சேர்ந்த ஃப்ராங்க் ஜைபாச் அப்படின்ற ஒரு விவசாயியை தான் சேரும். இவர் தான் மிட் 20th சென்ச்சுரியில் இந்த சென்டர் பைவாட் இரிகேஷனை கண்டுபிடிச்சிருக்கார். இந்த இரிகேஷன் சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்னடான்னா, நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுற இந்த ஃப்ளட் இரிகேஷன், இந்த சிஸ்டம்மை விட சென்ட்ரல் பைவட் இரிகேஷன் சிஸ்டமில் தண்ணி வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி ரியாத் வந்து ரீச் ஆகியாச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. இவ்வளவு அலுப்பான ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே உள்ள அழகழகான பில்டிங் டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. என்னோடய இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் ட்ராவல்னா இதுதான் அது. 2016 நான் ஒரு தடவை ரியாதுக்கு விசிட் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன். ரியாதில் உள்ள பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அபுதாபியை பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது.
இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரியாதோட புது பஸ் ஸ்டேஷன். இது வந்து ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, இன்னும் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகலை, ஐ மீன் ப்ராஜெக்ட் முடியலை, பப்ளிக் சர்வீஸ்க்கு இது இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த சர்வீஸ் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் டு டிசம்பரில் ஓப்பன் ஆகிறதா சொல்லிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, ரியாதில் இப்போ புதுசாக மெட்ரோ லைனும் போட்டுட்டு வராங்க சைட் பை சைடாக. அந்த மெட்ரோ லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் கிடையாது. ஸோ அந்த மெட்ரோ இல்லாத ஏரியாவை மெட்ரோ கூட கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி தனியாக பஸ் ஸ்டேஷன் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கீழே ஒரு ட்ராக் ஒன்று பார்க்குறீங்களா, ப்ரௌன் கலரில் லெஃப்ட் சைடு. இந்த ரோட்டில் வேறு எந்த வாகனமும் போகாது, ஜஸ்ட்டு அந்த பஸ்ஸஸ் மட்டும்தான் அந்த ரோட்டில் போகும். ஸோ இதனால் நீங்கள் டிராஃபிக்லேருந்து உங்கள் டைமை சேவ் பண்ணிக்கலாம், ட்ராவல் டைமும் ரொம்பவே கம்மியாகும். இந்த ட்ரிப் இதோட ஒன்றும் முடியலைங்க. அடுத்ததாக ரியாதில் இருக்க ஐன்ஹீத் கேவ், அதாவது ஒரு கண்ணோட ஷேப்பில் இருக்க ஒரு கேவுக்கு நம்ம போகிறோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.